1, 2, 3, 4. அப்பா இவ்வளவு அழகா பாடினீங்கன்னா எங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். ஆனா இந்த பாட்டு பாடலாம், ஏன்னா இது தமிழ் இன பாடல். இன்னொரு முறை பாடி பாப்போமா, 1, 2, 3, 4. யாதும் ஊரே யாவரும் கேளிர். இப்ப முதல் தடவை நாங்க பாடுவோம், ரெண்டாவது முறை பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள் மட்டும். 1, 2, 3, 4. யாதும் ஊரே யாவரும் கேளிர். 1, 2, 3, 4. உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கொடுக்கலாம். என்ன 175, 180 கொடுக்கலாமா? அருமையா பாடுறீங்க, இப்ப பாட கத்துக்கிட்டீங்க இல்லையா? நாங்க எப்ப எல்லாம் யாது முறை யாவரும் கேளிர் இப்படி பாடுறோமோ நான் திரும்பி உங்களுக்கு சைகை கொடுப்பேன், நீங்க பாடணும். அது ஒண்ணு. பாட ஆடன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்படி ஒண்ணு பண்ண போறோம். பாட்டோல்லாம் பல்லவி முடிஞ்சோன்னு ஒரு இடை இசை வரப்போகுது, நம்மளோட பாரம்பரிய நாதஸ்வரம் வரும். அது வரும்போது இது நடனம் இல்லை, நீங்க அந்த இடத்துல எழுந்து நின்று கைகளை மட்டும் அசைக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு பாவனை ஒண்ணு இப்ப நாங்க பண்ணி காட்டுறோம் பாருங்களேன். போடுங்க. நல்லா இருக்கா? பிச்சிருவோம் நீ அதான் பண்ணணும். இங்க பாருங்க, ஒண்ணுமே இல்ல, கணக்கு தானே இசை நடனமோ. இந்த பக்கம் நாலு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இப்படி இங்க நாலு, இங்க நாலு, எட்டு முறை. எட்டு முறை முடிச்ச உடனே இப்படி நாலு முறை. இன்னொரு தடவை கவனிங்க. எளிமையாக இது எங்க வரும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவேன். எழுந்திரணும், பாட்டை தொடங்கலாம். ரெடி? Okay.
உங்களுக்கு ஒரு விதிமுறையை நான் முன்னாடி சொல்லாம விட்டுட்டேன், மன்னிக்கணும். இந்த பாடல் மட்டும் மீண்டும் ஒரு முறை பாட முடியாதுங்க. அது சரி, தொடர்ந்து போவோம், பார்ப்போம். பாரதி ஒரு கவிதை புரட்சியாளன், சமத்துவத்தோட சிம்மக்குரல். இந்தியாவில் முதல் முதல்ல நாட்டுடைமையாக்கப்பட்ட இலக்கியம் நம்ம பாரதியோடது தான். சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு, அப்புறம் ஆங்கிலம், இத்தனை மொழிகளில் தனிப்பொழுது பெற்றிருந்த இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாதது எங்கும் காணோம்னு தான். அது மட்டுமா, செந்தமிழ் நாடெனும் போதியிலே இன்ப தேன்மந்து பாலின் காதிலே பாடி பரவசம் அடைகிறாரு. பெருமுதன் பாரதிய நூற்றாண்டு கடந்து இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அவரை எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லா தலைமுறையும் ஏற்றுக்கிறதுக்கும் சொந்தம் உண்டாக்குறதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவருடைய எளிமையான மொழியும் பரந்த சிந்தனையும் தான். 60கள், 70கள், 80கள், 90கள் இன்னைக்கு 2K கிட்ஸ் வரைக்கும் பாரதியை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் வரிகளை தனதாக்கி கொள்ள அவங்கவங்களோட பாணியில எப்படி இந்த பாடலை பாடுறாங்கன்னு கேட்கலாம். முதல்ல நம்ம பாட்டி காலத்துல இந்த பாடலை காவலிச்சுக்கும் முறையில பாடினாங்க, அந்த பாணியை கேட்கலாம். தமிழையும் பாரதியும் பாடி கொண்டாடுவாங்களாம். அவங்க தலைமுறையோட பாடலை இப்ப கேப்போமா?